வெல்கம் டு செந்தில்ஸ் கிச்சன். எனக்கு செந்தில்ஸ் கிச்சன் சேனலில் பேக்கரியில் கிடைக்கிற மாதிரி முட்டை பப்ஸை வீட்லேயே ரொம்ப ஈஸியாக, ரொம்ப டேஸ்ட்டாக, மைதா ஷீட் இல்லாமல், ஓவன் கூட இல்லாமல் எப்படி செய்யலாம் தான் பார்க்க போகிறோம். இந்த முட்டை பப்ஸ் ரெசிபியை ரெசிபி வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஒவ்வொரு ஸ்டெப்பும் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அப்போ தான் உங்களுக்கு பேக்கரியில் கிடைக்கிற மாதிரி அதே கிறிஸ்பியாக ரொம்ப டேஸ்ட்டாக கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி செந்தில்ஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த முட்டை பப் சேர்த்துக்கு முதல்ல அவுட்டர் லேயர் ரெடி பண்ணிக்கலாம். அவுட்டர் லேயர் ரெடி பண்ணுறதுக்கு மைதா மாவு தேவை. நான் வந்து இன்றைக்கி 1.5 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன். இது மெஷர்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக ஒரு 180 கிராம் இருக்கும். இதோட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இது வந்து 1/2 டீஸ்பூனுக்கும் கம்மியான அளவு சேர்த்துக்குங்க. அதோட நெய் வந்து ஒரு 2 இல்லை 3 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் இல்லைன்னா நீங்கள் பட்டர் சேர்த்துக்கலாம். பட்டரும் இல்லைன்னா ரீஃபைண்ட் ஆயில் கூட சேர்த்துக்கலாம். இப்போது இந்த உப்பு, மைதா மாவு, இந்த நெய் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பிசையணும். இந்த மாதிரி கையில் பிடிச்சோம் அப்படின்னா குழக்கட்ட மாதிரி பிடிக்க வரணும். இதுதான் பர்ஃபெக்டான ஸ்டேஜ். இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணியை வந்து மொத்தமாக சேர்த்துடக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக தேவைக்கேற்ற மாதிரி தண்ணி சேர்த்து நம்ம வந்து ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு கொண்டு வந்துடலாம். இந்த பதம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹார்டாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கக்கூடாது. மீடியமான சாஃப்டில் நம்ம வந்து சப்பாத்தி மாவு பதத்தில் பிசைஞ்சு எடுத்துக்கணும். இந்த மாதிரி சப்பாத்தி மாவு பதத்தில் பிசைஞ்ச பிறகு அதை வந்து ஒரு மூடி போட்டு குறைஞ்சது 20 நிமிஷத்துலேருந்து 1/2 ஹவர் வரைக்கும் ரெஸ்ட்டில் விட்டுடலாம். இந்த டைமில் வந்து நம்ம உள்ளே வைக்கக்கூடிய ஸ்டஃப்பை வந்து ரெடி பண்ணிக்கலாம். இந்த ஸ்டஃப்பை ரெடி பண்ணுறதுக்காக நான் வந்து ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிருக்கேன். இதோட சீரகம் ஒரு 1/2 டீஸ்பூன் இல்லை 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குங்க. இதோட நறுக்கி வச்ச வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயம் வந்து உங்களுக்கு எவ்வளோ ஸ்டஃப் தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு 3 வெங்காயம் எடுத்திருக்கேன். நீங்கள் 3 இல்லை 4-5 வெங்காயம் கூட எடுத்துக்கலாம். நீங்கள் எவ்வளோ குவான்டிட்டி செய்ய போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கோங்க. 3 பெரிய வெங்காயத்தை நான் எடுத்து வச்சுருக்கேன். இதை நல்லா நீளவாக்கில் கட் பண்ணி இந்த எண்ணெயில் போட்டு வதக்கி எடுத்துக்கலாம். ஓரளவுக்கு கண்ணாடி பதம் வர அளவுக்கு நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். இதோட கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்துக்கணும். நான் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கிறேன். இந்த இஞ்சி பூண்டு சேர்த்துட்டு அதனோட ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ இந்த வெங்காயம், இந்த இஞ்சி பூண்டு நல்லா வதங்கட்டும். கொஞ்சம் கலர் லைட்டாக டேர்ன் ஆனால் போதும், ரொம்ப வதக்க வேண்டாம். இந்த டைமில் கருவேப்பில் ஒரு கொத்து சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம தேவையான மசாலாலாம் சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சாட் மசாலா, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் வச்சுருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம இதோட சேர்த்துக்கலாம். இப்போது இந்த வெங்காயத்தோட இந்த சேர்த்து இந்த மசாலா எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமே வச்சு இந்த ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்கி விடுங்க. இப்போ இந்த மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு உங்கள் தேவைக்கேற்ற மாதிரி சேர்த்துக்குங்க. நீங்கள் எவ்வளோ வெங்காயம் ஆட் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தேவைப்படும். அதனால் உப்பு உங்கள் தேவைக்கேற்ற மாதிரி சேர்த்துக்குங்க. இப்போ இந்த உப்போடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தேவைப்பட்டால் ஒரு 2 இல்லை 3 டீஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்படி தண்ணி சேர்த்து வதக்கணும் அப்படின்னா ஒரு 2 நிமிஷம் வதக்கணும் அப்படின்னா இன்னும் நம்ம மீதம் இருக்கிற இந்த பச்சை வாசனைலாம் நல்லா கம்ப்ளீட்டாக வந்து வெளியில் போயிடும். கம்ப்ளீட்டாக இந்த பச்சை வாசனை வெளியே போன பிறகு நம்ம வந்து அடுப்பு அணைச்சிட்டு இந்த ஸ்டஃப்பை தனியாக எடுத்து வெளியே வச்சுக்கலாம். அடுத்து வந்து நம்ம ஒரு சீக்ரெட்டான பேஸ்ட் ரெடி பண்ணிக்க போகிறோம். இந்த பேஸ்ட் நம்ம தடவாததுனால தான் நல்லா மொறுமொறுப்பு கிடைக்கும். இந்த பேஸ்ட் ரெடி பண்ணுறதுக்கு நான் வந்து ஒரு 4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளோர் மாவு எடுத்திருக்கேன். இந்த கார்ன்ஃப்ளோர் மாவோட ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துருக்கேன். நல்லா டைல்யூட் ஆகிட்டு இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி வர அளவுக்கு நீங்கள் ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கணும். ஒரு 3 இல்லை 4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ரீஃபைண்ட் ஆயில் தேவைப்படும். இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நீங்கள் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு 1/2 மணி நேரம் ஆயிருக்கும். இந்த மாவை எடுத்து நல்லா மறுபடியும் பிசைஞ்சு வச்சு எடுத்துக்கலாம். நல்லா சாஃப்டாக பிசைஞ்சுங்க. இந்த மாதிரி பிசைஞ்ச பிறகு இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இந்த உருட்டின மாவை இந்த மாதிரி பீஸ் போட்டு எடுத்துக்கலாம். நான் ஒரு 6 பீஸ் வர அளவுக்கு போட்டு எடுத்திருக்கேன். சின்ன சின்ன துண்டாக போட்டு எடுத்து வச்சுருக்கேன். இதை இப்போ நம்ம 1 பீஸ் எடுத்து ரவுண்ட் ஷேப்பில் உருட்டை பிடிச்சி எடுத்துக்கிட்டு சப்பாத்திக்கு எப்படி தட்டுவோமோ அந்த மாதிரி தட்டிக்கலாம். ஆனால் வந்து நான் இன்றைக்கி வந்து கொஞ்சம் நீள வாக்கில் தட்ட போகிறேன். சைடில் கொஞ்சமாக அகலப்படுத்திட்டு மொத்தமாக நீளவாக்கில் எவ்வளோ எக்ஸ்டென்ஷன் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம எக்ஸ்டென்ஷன் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா தின்னாக எந்த அளவுக்கு பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு எக்ஸ்டென்ஷன் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்சுருக்க அந்த கார்ன்ஃப்ளவர் ரீஃபைண்ட் ஆயிலும் சேர்த்து அந்த பேஸ்ட்டை இது மேலே தடவை எடுத்துக்கலாம்.
ப்ரெஷ் இருந்தால் ப்ரெஷ்லாம் யூஸ் பண்ணுங்கள், எல்லாம் கையிலே கூட தடவி எடுத்துக்கலாம். இப்போது ஃபுல்லாக தடவிட்டு அதுக்கப்புறமா ஒரு எட்ஜ்லேருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சுருட்டணும், ரொம்ப லூஸாக சுருட்டக்கூடாது, நல்லா டைட்டாக அப்படியே லூஸ் விடாமல் சுருட்டி எடுத்துக்கணும். இந்த மாதிரி சுருட்டி எடுத்துட்டு அதை மறுபடியும் இந்த மாதிரி நீல வாக்கில் தட்டணும், கொஞ்சமாக லைட்டாக மட்டும் அகல வாக்கில் தட்டி எடுத்துக்கலாம். நீல வாக்கில் எந்த அளவுக்கு நம்ம எக்ஸ்டென்ஷன் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு எக்ஸ்டென்ஷன் நல்லா தின்னாக பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பண்ண மாதிரியே செகண்ட் டைமும் இதே ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணுறோம். அந்த கார்ன்ஃப்ளவரும் ரீஃபைண்ட் ஆயிலும் மிக்ஸ் பண்ண அந்த பேஸ்ட்டை மறுபடியும் இது மேலே கோட்டிங் பண்ணிக்கிறோம். நல்லா கோட்டிங் பண்ணிவிட்டு மறுபடியுமே இதை வந்து ரோல் பண்ணிக்கிறோம். ரொம்ப டைட்டாக ரோல் பண்ணுங்கள். இந்த மாதிரி ரோல் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கலாம் இது தனியாக. இதே மாதிரி அடுத்த ரோலையும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணியிருக்கேன். நான் முதல்ல இன்றைக்கி நாலு மட்டும் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இந்த நாலில் ஒன்று மட்டும் எடுத்துக்கேன், அதை ரெண்டாக கட் பண்ணிக்கிறேன். நம்ம இந்த ஒரு ரோலில் ரெண்டு வந்து பப்ஸ் செய்யலாம். இது மாதிரி ரெண்டுத்தையும் கட் பண்ணிவிட்டு ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கங்க. இப்போ ஒன்றை மட்டும் தனியாக எடுத்து நல்லா சப்பாத்தி தேய்க்கிற மாதிரி தட்டி எடுத்துக்கலாம். நல்லா தின்னாக தட்டி எடுத்துக்கோங்க. இது தின்னாக தட்டிட்டு ஸ்கொயர் ஷேப்பில் நம்ம வந்து ஒரு கத்தியை வச்சு கட் பண்ணி எடுத்துக்கலாம். எட்ஜஸில் மட்டும் கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து முட்டையை வந்து பாயில் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதை வந்து ஆஃபாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு ஆஃப் மட்டும்தான் நம்ம வைக்கணும். இந்த ஆஃப் வச்சுட்டு சென்டரில் வச்சுருங்க. அதுக்கு மேலே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நம்ம ஸ்டஃப் ரெடி பண்ணி வச்சுருந்தோம், அதை வச்சுட்டு நாலு பக்கமும் வந்து நம்ம தண்ணியை தடவி நல்லா தடவி விட்டுருங்க. அப்போ தான் வந்து நமக்கு ஒட்டும். இந்த மாதிரி நாலு பக்கமும் இழுத்து விட்டு நீங்கள் நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா நல்லா பிடிச்சிக்கும். ஏன்னா நம்ம தண்ணி போட்டிருக்கோம், இது மைதான்றதுனால கம் மாதிரி நல்லா ஒட்டிக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அழகாக ஒரு முட்டை பப்ஸுக்கான நம்ம வந்து ஸ்டஃப்போட சேர்த்த லேயரை வந்து ரெடி பண்ணியாச்சு. இதே மாதிரி அடுத்த ரோலையும் ரெடி பண்ணிக்கோங்க. நம்ம இதே மாதிரி சப்பாத்தி மாதிரி நல்லா தட்டிட்டு அதை ஸ்கொயர் மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ண பிறகு அதைக்குள்ளே ஆஃப் பாயில்டு எக்கை மட்டும் வச்சுட்டு அது மேலே ஒரே ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஸ்டஃபை வச்சுருங்க. அப்புறம் நாலு பக்கமும் தண்ணியை தடவிட்டு இந்த மாதிரி நாலு பக்கம் மடித்து விட்டு சும்மா லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டால் போதும், கம் மாதிரி ஒட்டிக்கும். இந்த மாதிரி அழகாக ஒரு ஒரு எக் பப்ஸும் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போது இதை ஒரு அகலமான கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டால் போதும், ரொம்ப எண்ணெய்லாம் வேணாம். இப்போ வடை செய்கிறது கூட நம்ம நிறைய எண்ணெய் சேர்ப்போம். இது ஒரு இந்த பப்ஸில் பாதி முழுங்குற அளவுக்கு எண்ணெய் சேர்த்தா போதும். இப்போது இந்த மாதிரி சேர்த்துட்டு கொஞ்சம் நேரத்துக்கு டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. ஒரு 20 செகண்ட் கழித்து மேலே இந்த மாதிரி ஆயிலை கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. ஒரு 20-30 செகண்ட் கழித்து இதை கொஞ்சமாக திருப்பி போட்டு எடுத்துக்கலாம். இப்போ லைட்டாக கலர் நல்லா சேஞ்ச் ஆகிருக்கு. இந்த மாதிரி ஒன்று ஒன்றா சேஞ்ச் திருப்பி போட்டு எடுத்துக்கங்க. இந்த மாதிரி நம்ம ரெண்டு பக்கமும் லைட்டாக வேக விட்டு திருப்பி போட்டு எடுத்துக்கணும். இந்த மாதிரி பாருங்கள், அப்படியே பார்க்க பேக்கரியில் கிடைக்கிற பப்ஸ் கலர்லேயும் அதே டெக்ஸ்சரில் அதே மாதிரி நல்லா லேயர்டாக வந்திருக்கு. இந்த மாதிரி லேயர்டாக வர்றதுக்கு காரணம் நம்ம அந்த மாதிரி நிறைய லேயர்டாக நம்ம மடித்து அந்த மாதிரி உள்ள கார்ன்ஃப்ளவர் மாவோட சேர்த்து அந்த ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்த ஸ்டஃப்பை தடவி பண்ணியிருக்கோம். இது இந்த டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பேக்கரியில் கிடைக்கக்கூடிய பப்ஸை விட அதை விட நல்லா இன்னும் நல்லா டேஸ்ட்லேயும் இருக்கும். இப்போது அடுத்த பேட்சை போட்டு எடுத்துக்கலாம். இதே மாதிரி போட்டு நல்லா வெந்த பிறகு நம்ம பேக்கரியில் கிடைக்கக்கூடிய அந்த பப்ஸோட கலர் அந்த கலர் அளவுக்கு வந்தால் போதும், ரொம்ப டார்க் ப்ரௌன்லாம் வேண்டாம். இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. இது பாருங்கள் நல்லா லேயர்டாக வந்திருக்கு. பேக்கரியில் கிடைக்கிற மாதிரியே அதே டெக்ஸ்சரில் அதே லேயர்டாக இருக்குது. இது சாப்பிட ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு, நல்லா மொறுமொறுப்பாக இருக்குது. அப்படியே பிச்சோம் அப்படின்னா நமக்கு நல்லா மொறுமொறுன்னு சத்தம் வருது. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. இதை நீங்கள் வீட்டில் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். கிட்ஸு ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம வீட்டில் பிறகுலாம் ஹைஜீனிக்காகவும் செய்ய முடியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பட்டனே ப்ரெஸ் பண்ணுங்க.